ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது பிஸ்கெட் பாக்கெட் அப்படின்னு பாக்குறீங்களா? பிஸ்கெட் வச்சு தான் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் பண்ண சொன்னாங்க. பிஸ்கெட்ல ஏதாவது ஈட்டிங் சேலஞ்ச் டச் பண்ணாம, ஆமா, இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிஸ்கெட்டை பிரிச்சு சாப்பிடணும். இதே பாருங்க, இப்படி இல்ல ஃபிங்கர் டச் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபிங்கர்ஸ் டச் பண்ணாம தான் சொல்றான். இந்த ஃபிங்கர் இப்படி டச் பண்ணாம, நம்ம ஃபிங்கர் டச் பண்ணா இப்படி கிழிப்போம்ல, நம்ம ஃபிங்கர் டச் பண்ணாம எப்படியான சாப்பிட்டுக்கோங்கன்றாங்க. ஃபிங்கர் டச் பண்ணாம இத கீச்சி சாப்பிடணும். அப்ப இந்த இந்த உள்ளங்கையில இருந்து இந்த விரல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாயால கடிக்கலாம், இல்ல இப்படிலாம் பிடிக்கலாம், இல்ல காலால பிடிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நேரடியா பாத்துட்டு தான் சொன்னாங்க, பிஸ்கட் பாக்கெட்டை வந்து பிரிக்காம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாம சாப்பிட்டு முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நானும் பட்டுதான் சேலஞ்ச் பிஸ்கட் வாங்குறதுன்னு தெரியல, அதனால பட்டு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்வீட் சால்ட்டா ஆல்ரவுண்டர் பிஸ்கட். இது வந்து எப்படி இருக்குன்னா 50-50 மாடல்லயே இருக்கு. கலர் பாக்கெட் மட்டும் தான் ப்ளூ, 50-50 கிரீன் கலர்ல இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ எண்ட்ல என்ன பண்ணு நடக்குதுன்னு பாருங்க. கைய ஆக்கி கூட கை எடு இரு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ட்ரைனிங் எடுக்கறியா? ரெடியா? ஸ்டார்ட். 1, 2, 3. பேசிக்கிறீங்க, பெரிய வேகம் பெரிய முழு தேங்காய் நாய் உருட்டுற மாதிரி உருட்டுறோம். ஒத்துங்க ஒத்துங்க, கீசி கூட வச்சு கூடாது பல்லல கீனா. என்னடா இது, என்ன வாயில கவுந்து கவுந்து தூண்டுறதா? என்னடா இது, எனக்கு கை வலிக்குடாப்பா, டஃபா தான் இருக்கும் பழகுது. கை வைக்க கூடாது, நின்று தேய்ச்சி ஓதுருது. என்னடா இது, நீ கைய வச்சு பிரிச்சியா? கைய வச்சா பிரிச்சுது? இல்லை இல்லை, கடிச்சு கீச்சு கட்டிடுது. நாலு கட்சி 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 நுறுகிட்ட பழகுது பிஸ்கெட்ட. ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகா பிரிச்சுட்டேன், பட்டு போய் எல்லா இடத்தையும் இறச்சி வச்சுட்டாங்க. என்ன இது, இங்க பாரு, இதெல்லாம் வா பிஸ்கெட் தான் நக்கின்னு அப்படியே சொல்லிட்டேன். வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கைய வச்சுட்டுனா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க.
மக்கள்கிட்ட ஆட்டுக்கு இங்க அதுக்கு மக்கள் சொல்லுவாங்க பாரு. நான் எவ்வளோ டீசெண்டாக பாக்கெட்டில் பிரித்து வச்சுருக்கேன். ஆ இங்கே பேர் இங்கே பேர் அம்மா கீழெல்லாம் காட்டுமா, இதெல்லாம் யார் வேலை தெரியா? ஆமாம் அதான் சொல்கிறோம். அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் ரொம்ப நேரமா இதே மாதிரி குடிச்சிக்கிறேன்ல, கை வலிக்குது குடிச்சிருந்தா அவ்வளவுதான். கையில் எடுத்து சாப்பிட்றது அது என்ன சேலஞ்ச் இருக்கு? நோவாம நுங்குட்டீங்க. நான் ஜெயிக்கணும்னா நான் எதுனா பண்ணக்கூடாது கையில் எடுப்பேன். நீ வேற என்னன்னா போய் தரையில் போய் நக்கி எடுப்போம். ரொம்ப நேரம் பிச்சாங்களே இன்னும் பேரு ம்
கரெக்டாக வந்தது. என்னடா ஆச்சு? மேலே போட்டுக்கு, மடியில் எடுத்து அவர்கிட்ட தான் இதான் கீழே தான் நான் சின்னண்ணா. என் பக்கம் இதான் இதான் கோந்து படுத்து நக்கு. வர 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 போத்துட்டுன்னு ஒத்து கேப்பேன். உனக்கு பத்து பிஸ்கெட் இருக்கு என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. இங்க பாக்கெட்ல ரொம்ப கஷ்டம், கையே வலி எடுத்துக்கிச்சு. போராடி ஒரு தெரியாது. கையாலும் பாரி கையில வச்சிருந்தாங்க குடு. ஆக்சுவலா நீ வந்து இந்த பிஸ்கெட் வாங்கி இருக்கிறத விட கிரீம் பிஸ்கெட் வாங்கி வந்திருக்கலாம். எது வாங்கினா நீ தோத்து இருப்ப. எனக்கு கிரீம் பிஸ்கெட் பிடிக்கும்ல, நீ சாப்பிட்டு இது சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு எனக்கு வந்து முன்ன பின்ன பழக்கம் இல்லை. இது வந்து பட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வராங்க. நான் வந்து கிரீன் கலர் 50-50 தான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. அது வாங்கினா ஜெயிச்சு இருப்ப. ஆமா பாய் டாடா பாய்.